ஐபிஎல் 16வது சீசனில் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதுவரை 5 போட்டிகளில் 3 வெற்றிகளை பெற்று புள்ளி பட்டியலில் 3வது இடத்தில் இருக்கிறது. முதல் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோற்றது சிஎஸ்கே. அடுத்ததாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு எதிரான ஆட்டத்தில் 12 மற்றும் 7 ஆகிய ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. இதனைத் தொடர்ந்து ராஜஸ்தானுக்கு எதிராக கடைசி வரை போராடி 3 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது சிஎஸ்கே. 5வது லீக் போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிராக 8 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றி பயணம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராகவும் தொடர்ந்தது. இப்போட்டியில் சிஎஸ்கே 235 ரன்களை குவித்து இறுதியில் 49 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. இதில் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிரான ஆட்டத்தில் சிஎஸ்கே வீரர் மிச்சல் சாண்டர் 3 முக்கிய விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். இதனால் மும்பை அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 157 ரன்கள் மட்டுமே குவித்தது. இலக்கை துரத்தி களமிறங்கிய சிஎஸ்கே 159 ரன்களை சேர்த்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதேபோல் லக்னோ அணிகளுக்கு எதிரான போட்டியில் கூட சாண்டர் சிறப்பாக செயல்பட்டு 21 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து 1 விக்கெட்டையும் கைப்பற்றினார். இப்படி சிறப்பாக செயல்பட்ட மிச்சல் சாண்டர் கடைசியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சேர்க்கவில்லை. இந்த நிலையில் இப்போட்டிக்கு இடையில் வர்ணனையாளர் சைமன் டுயல் சாண்டரை பேட்டி எடுத்தார். அப்போது உங்களுக்கு வாழ்த்துக்கள், நீங்கள் போய் கூல்ட்ரிங்க் பாட்டிலை தூக்கவும் வாழ்த்துக்கள் என கிண்டலாக பேசினார். சாண்டர் 2018 முதல் சிஎஸ்கேவுக்காக விளையாடி வருகிறார். இருப்பினும் அவருக்கு இதுவரை 15 போட்டிகளில் மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனை மறைமுகமாக சுட்டிக்காட்டி சைமன் டுயல் பேசினார் என கருதப்படுகிறது. இந்த நிலையில் சைமனின் இந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்புகள் எழ ஆரம்பித்துள்ளது.